அரியலூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதைபடிவ பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்று கருவூலம் அரியலூர் என்று குறிப்பிட்டார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டத்தில் புதைபடிவ பூங்கா சிமெண்ட் காரிடார் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். கங்கை கொண்ட சோழன், மும்முடி சோழன், உத்தம சோழன், பண்டித சோழன், வீர சோழன் போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் தெற்காசிய நாடுகளை வென்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர். தனது ஆட்சி காலத்தில் பல நாடுகளை கடல் கடந்து சென்று வென்றதோடு கிழக்கிந்திய தீவுகள், சீனா போன்ற நாடுகளோடு வணிக தொடர்பையும் கொண்டிருந்தவர். இத்தகைய பெருமை வாய்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சி பொங்க நான் அறிவிக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக முதல் இடத்தில் தமிழகம் இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் 2030 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நடவடிக்கைகள் தொடரும் என்றார். பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் வளர்ச்சி பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். விழாவில் மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், ரகுபதி சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சி வி கணேசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா்.